I am Manoj Kumar from Rajiv School of Excellence from Alapakkam. I am very happy to announce that Farm Shaala has done a great job for our students, which has came out very tremendous change in our students' life. And from Farm Shaala, they have taken a very good initiative steps regarding the agriculture, farming and other oriented programs. In the school, இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஃபுல்ஃபில்லாக கொண்டு போய் நிறுத்தி ஒரு அக்ரிகல்ச்சர்னா இப்படி தான் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளாக இருந்து கொண்டு வந்து காட்டினது நம்ம ஃபார்ம் ஷாலாவுக்கு. ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். ஹாய், ஐ எம் ரம்யா ஃப்ரம் ராஜா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ். முதல்ல ஏன் இந்த ஃபார்ம் ஷாலா? ஃபார்ம் ஷாலானா என்ன ஃபஸ்ட்? அது என்ன அப்படின்னா, இப்போ பசங்க சிட்டிக்குள்ளாரையே இருந்திருப்பாங்க, அவங்க கொஞ்சம் வெளியில் இப்போ நம்ம கிராமத்துக்கெலாம் போகும் இல்லையா, லீவ் டைமில் ஊருக்கெல்லாம் போவோம், அந்த மாதிரி வந்து அடிக்கடி போக முடியாதுன்றதுக்காக இந்த ஃபார்ம் ஷாலா ட்ரிப்பை நாங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணோம். ஆக்டிவிட்டிஸ் இருந்தது. ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் உரிக்கிறது பசங்க செம்ம பாடுபட்டாங்க. பல்லால் தேங்காய் உரிக்கிறது, ஒருத்தரோட ஒருத்தன் தேங்காய் வச்சு அடிச்சிக்கிறது, இந்த மாதிரி நிறைய தேங்காய் உரிக்கிறது அந்த மாதிரி செஞ்சாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சீட் பால் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணாங்க. அதெல்லாம் என் பசங்களுக்கு அங்கே போய் தான் கற்றுக்கிட்டாங்க. எங்கள் பசங்க இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, சீட் பால் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, சீட் பாலோட யூஸ் என்ன அப்படிங்கிறத கற்றுக்கிட்டாங்க. நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னா பம்ப்செட் குளியல் நல்லா ஹைஜீனிக்காக இருந்தது. சுற்றி பைப் வச்சுருந்தாங்க, நடுவில் குழந்தைங்க விளையாடும் போது அவங்க இடிச்சுக்கவும் மாட்டாங்க, ஆழமாகவும் இல்லை, ஆனால் தண்ணியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ ஹைஜீனிக்காகவும் இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்க. இந்த நாற்று நடுறது அதெல்லாம் நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன், நிஜத்தில் பார்த்ததில்லை. அதை பசங்களுக்கு இப்போவே கற்றுக் கொடுத்தாங்க. அந்த சேத்துக்குள்ளே எப்படி இறங்குறது, அங்கே எப்படி நல்லா பேலன்ஸ் பண்ணி நிற்கிறது, பசங்க அழகாக அதுக்கும் கோஆர்டினேஷன் வேணும் இல்லையா, லைனாக அழகாக நின்னாங்க, அந்த புல் எப்படி எடுத்து வைக்கிறது, இது எல்லாமே அழகாக சொல்லிக் கொடுத்தாங்க. ஓவராலாக நம்ம வேறு ஏதாவது இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் அந்த மாதிரி போயிருந்தோம்னா விளையாட்டு சிரிப்பு அதோடு முடிஞ்சிருக்கும். இதுக்குள்ளே போனதால் என்ஜாய்மெண்ட்டும் இருந்தது, ப்ளஸ் பசங்க நிறைய லேர்ன் பண்ணவும் பண்ணாங்க. So thanks to Farm Shaala. Farm Shaala, the cult of cultivation.